போலீஸ் நிலையம் எதிரே வழக்கறிஞர் அலுவலகம் உட்பட 5 கடைகளில் பூட்டு உடைப்பு கொள்ளை முயற்சி செய்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை புழல் போலீஸ் நிலையம் எதிரில் உள்ள GNT சாலையில் புழல் ஜெயசீலன் வழக்கறிஞர் அலுவலகம், ரியல் எஸ்டேட் அலுவலகம், ஜெராக்ஸ் கடை, பூட்டுசாவி பழுது பார்க்கும் கடை, டூ வீலர் மெக்கானிக் செட் ஆகிய கடைகள் உள்ளது. கடைகளில் வழக்கம்போல் நேற்று இரவு கடைகள் சட்டர் கதவுகளை பூட்டிவிட்டு சென்றுவிட்டனர். இந்நிலையில் வழக்கம்போல் இன்று காலையில் அலுவலகம் மற்றும் கடைகள் திறக்க வந்த போது 5 இடங்களிலும் இருந்த பூட்டுகள் உடைக்கப்பட்டதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். உள்ளே சென்று பார்த்தபோது எதுவும் கொள்ளை போகவில்லை என கூறப்படுகின்றது. மர்ம நபர்கள் பூட்டை உடைக்கும் போது போலீசார் யாராவது சாலையில் ரோந்து பணியில் வந்தபோது இதை பார்த்த மர்ம நபர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்றார்களா என பல்வேறு கோணங்களில் புகாரின் பேரில் புழல் போலீசார் வழக்கு பதிவு செய்து அந்த பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராவில் ஆய்வு செய்து கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். அதன் சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் போக்குவரத்து மிகுந்த இந்த பகுதியில் இந்த சம்பவம் நடந்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.